இஸ்லாமியர்கள் வீடு கட்டும் போது வாஸ்து பார்த்து வீடு கட்டலாமா? இஸ்லாமியர்கள் அப்படி ஒரு விதிமுறை உள்ள வாஸ்து என்பது இந்த பக்கம் வாசப்படுகிறது, இந்த பக்கம் பெற்று மேற்கே வாசப்படுகிறது, கிழக்க வாசப்படுகிறேன், கிழக்கால கேள்விப்பட்டேன், போர் போடுறேன் சொன்ன. அதாவது இன்றைக்கு வீடு கட்டுறதுல பிரபலமான நடைமுறைகள் என்னன்னா, வாஸ்து சாஸ்திரத்தினுடைய அடிப்படையில வீடு கட்டுவது, வாசப்படியை கிழக்க வையு, ஜன்னலை மேக்க வையு, இங்க இருக்கிற இந்த டேபிளை தூக்கி அந்த பக்கம் போடு, அங்கிட்டு இருக்க டேபிளை இந்த பக்கம் தூக்கி போடு, ஃபேனை வலது பக்கம் மாட்டு, டியூப்லைட் இடது பக்கம் மாட்டுன்னு சொல்லிவிட்டு இந்த கட்டட அமைப்புகளையும் அதுல இருக்கக்கூடிய பொருட்களையும் திசை மாற்றி வைப்பதனால் சில நன்மைகள் ஏற்படும் என்று சில பேர் சொல்லிக்கொண்டு பிரபல்யமாக இன்றைக்கு நடைமுறையில அதுதான் பின்பற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மையில நல்ல சிந்திச்சு பாருங்க, இதற்கு மார்க்க அறிவெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. யதார்த்தமா சிந்தித்து பார்த்தாலே இது சரியான முட்டாள்தனம், மூடத்தனம் என்று விளங்கிக் கொள்ளலாம். எத்தனையோ பேர் வாஸ்து சாஸ்திரத்தின் அடிப்படையில நல்லா கட்டின வீட்டை இடிச்சு புட்டு ஓட்டாண்டிய ரோட்ல உட்கார்ந்தவன்லாம் இருக்கிறான். நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நல்ல வீடு கட்டி குடும்பம் எடுத்துக்கிட்டு இருந்தவன்ட்ட வாஸ்து சாஸ்திரத்தின் அடிப்படையில் வாசலை மாத்து, போரத்துக்கு மாத்து, லைட்டத்துக்கு மாத்துன்னு சொல்லிவிட்டு அங்கே இடி இங்கே இடின்னு வீட்டை அலங்கோலப்படுத்தி கடைசியில வாஸ்து அடிப்படையில மாத்தினதுக்கு பிறகு டோட்டலா ஒண்ணும் இல்லாம தெருவில் வந்து உட்கார்ந்து பிச்சைக்காரர்களாக மாறி போனவர்கள் எல்லாம் உண்டு. நடைமுறை அறிவோடு நாம் சிந்தித்து பார்த்தால் கூட ஒருவனுக்கு வெற்றி கிடைத்தாலும் சரி, தோல்வி கிடைத்தாலும் சரி, பொருளாதாரத்திலே செழிப்பு கிடைத்தாலும் சரி, பொருளாதாரத்திலே கீழ்நிலை அடைந்தாலும் சரி, அவனுடைய முயற்சியும் அவருடைய செயல்பாடுகளையும் கொண்டு தீர்மானிக்க முடியுமே தவிர, கிழக்கு புறமாக இருந்தது மேற்கு புறமாக இருந்தது என்பதை வைத்தெல்லாம் அது தீர்மானிக்கப்படாது. அப்படி யாரும் உலகத்தில் இதுவரைக்கும் இல்லாத, இதுவரைக்கும் உலகத்தில் இருந்தார்களே அவர்கள் எல்லாம் வாஸ்து சாஸ்திரத்தின் அடிப்படையில் தான் வெற்றி பெற்றார்களா? நம்ம சமுதாயத்தில் எத்தனையோ லட்சாதிபதிகள் கோடீஸ்வரர்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய வீடுகள் தான் வாஸ்து சாஸ்திரத்தின் அடிப்படையில் கட்டப்பட்டது தானா? இன்னும் சொல்ல போனா எத்தனையோ ஏழைகளுடைய வீடு வாஸ்து சொல்றாங்களே, அந்த அடிப்படையில ஏழைகளுடைய ஏழை குடிசைகள் ரொம்ப பொருத்தமா இருக்குது. அவன் டெவலப் ஆக காணும், வாஸ்துக்கு எதிராக எத்தனையோ பெரிய பங்களாக்கள் இருக்கிறது, அவன் ஒன்னும் தாழ்ந்து விட காணும். இன்னும் சொல்ல போனா இது மாதிரியான நம்பிக்கைகள் இஸ்லாத்தினுடைய அடிப்படைக்கே எதிரான. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ் யபுசுத்து ரிஸ்கலிமை யஷாவு யக்தீர், அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு செல்வத்தை தாராளமாக வழங்குகிறான், தான் நாடியவர்களுக்கு அதை சுருக்கிக் கொள்கிறான். அவன் விரும்பினா கொடுப்பான், அவன் விரும்பினா தடுப்பானே ஒழிய, ஊட்ட மாத்தனா கொடுப்பான், வீட்டை திருப்பினா கொடுக்க மாட்டான், அப்படி எல்லாம் அல்லாவுடைய ஏற்பாடு கிடையாது. அப்படி நம்பினால் அல்லாவுடைய மார்க்கத்தின் அடிப்படையிலேயே நாம் தவறான நம்பிக்கை கொண்டிருப்பதாக பொருள்படும். அதுக்கும் இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை. கண்டிப்பாக அந்த நம்பிக்கை ஒரு முஸ்லீமுக்கு மாத்திரம் இல்லை, அறிவுடைய எந்த மனிதனுக்கும் ஏற்புடையதல்ல.